good morning students last class we have seen the intro of plant breeding and biotechnology what is breeding how the breeding will helpful to improve the quality and quantity of the food crops biofortification by the method of biofortification what are the products which should be produced biofortifications what is produced iron rich fortified rice variety vitamin a enriched carrots pumpkin and spinach next how the plant breeding uh, method will be followed what are the methods of plant breeding for crop improvement how they will be improve the plant uh, with the quality and quantity what are the plants has to be selected what is the what are the methods are used to select the best quality plant crop plants today we are going to see about okay then methods of plant breeding for crop improvement Methods of plant breeding to develop high-yielding varieties are given below. What are the methods they have given? Introduction of new varieties of plants, selection, Polyploidy breeding, mutation breeding, hybridization. So, introduction of your new varieties of plants. So, <coughs> introduction of we have to introduce the new plants from any other country or any other places. But in India, we're going Our south side mostly. We are very much uh, our main food is rice. Are they North Indians. their uh, main crop is wheat chapati. They are using the roti, isn't it? So we have to introduce the food crops from varieties. It is a process of introducing high yielding varieties of plants from one place to another. That food crops should be introduced. It will be it has a capacity to give high yielding. Now Our main purpose of plant breeding is to ப்ரொடியூஸ் அ குட் குவாலிட்டி அண்ட் ஹை குவான்டிட்டி ஃபுட் ப்ரொடியூசிங் கிராஃப்ட்ஸ் இல்லையா அப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து அறிமுகப்படுத்தணும் எப்படி அறிமுகப்படுத்தணும் அப்படின்னா நல்ல அதிக அளவு விளைச்சலை தரக்கூடிய தாவரங்களை வந்து இந்த பிளான் ப்ரீடிங் மெத்தடுக்கு இன்ட்ரோ பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த மாதிரி இன்ட்ரோ இன் இன்ட்ரடக்ஷன் இருக்கக்கூடிய பிளான்ஸ் ஆர் கால்டு எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் வாட் இஸ் தட் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் இட் ஈஸ் எ ப்ராசஸ் ஆஃப் இன்ட்ரடக்ஷன் சார் இன்ட்ரடியூசிங் ஹை ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ஸ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் சச்ச பிளான்ஸ் ஆர் கால்ட் எக்ஸோட்டிக் ஸ்பீசிஸ் தீஸ் இம்போர்ட்டட் பிளான்ட் மெட்டீரியல்ஸ் மே கேரி பேத்தோஜன்ஸ் அண்ட் பேஸ்ட் ஹென்ஸ் தே ஆர் தரோலி டெஸ்டட் இன் எ பிளான்ட் குவாரண்டைன் பிஃபோர் பீயிங் இன்ட்ரடியூஸ் டு தி ஃபீல்டு இந்த மாதிரி வந்து வெளியிடங்கள்லேருந்து எடுத்துகிட்டு வரக்கூடிய பிளான்ஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய பிளான் டிசீஸ் இருக்குது நம்ம ஏற்கனவே வந்து பேக்டீரியல் பிளான் டிசீஸ் வைரல் டிசீஸ்

ஸோ அதை என்ன பண்ணுவாங்க வெளியிடங்கள்லருந்து எடுத்துகிட்டு வர பிளான்ஸை வந்து ஒரு பர்டிகுலர் பீரியட் தனிமையாக வச்சுருப்பாங்க செப்பரேட்டாக வச்சுருப்பாங்க எந்த பிளான்ஸோடையும் மிங்கிள் ஆகாமல் டு அராடிகேட் த பேத்தோஜஸ் விச் இஸ் அஃபெக்டட் தட் பர்டிகுலர் பிளான் இஃப் இட் இஸ் ப்ரெசன்ட் இன் தட் பிளான்ட் ஓகே ஸோ அந்த மாதிரி வெளியிடங்கள்லேருந்து கொண்டு வந்து இன்ட்ரோ பண்ணது வந்து என்னென்னா நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா உளுந்து யூஸ் பண்ணுறோம் இல்லையா ஃபேசியோலஸ் முங்கோ அப்படின்றது வந்து நம்ம வந்து மோஸ்ட்லி நம்மளோட மெயின் ஃபுட் என்னது இட்லி சாப்பிட்றோம் இல்லையா இட்லிக்கெல்லாம் அம்மா வரைக்கும்ள்ளே என்ன பண்ணுறாங்க உளுந்து போடுறாங்களே அந்த பேஸோலஸ் முங்கோ தான் வந்து என்னது அந்த உளுந்தோட பொட்டானிக்கல்லே தட் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு ஃப்ரம் சைனா முதல் முதல்ல அது எங்கேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது சைனாலேருந்து எடுத்துகிட்டு வரப்பட்டது ஸோ அந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இன்ட்ரடக்ஷன் பண்ணுவாங்க நியூ வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்டை வந்து தே இன்ட்ரடியூஸ் இன் டு அவர் கல்ச்சர்ஸ் நெக்ஸ்ட்டு செலக்ஷன்

அறுவடை செய்கிறாங்க அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் நெக்ஸ்ட்டு சீசனுக்கு வந்து விதைக்கிறதுக்காக விதை நெல் அப்படின்னு சொல்லி எடுத்து வைப்பாங்க அப்போ என் என்ன மாதிரியான நெல்கள் எடுத்து வைப்பாங்க நெல்மணிகளை நல்லா குட் குவாலிட்டியாக இருக்கக்கூடியதாக பார்த்து தான் விதை நெல் அப்படின்னு எடுத்து வைப்பாங்க அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஓல்டஸ்ட் மெத்தடு இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட பிளான்ட்டையோ அல்லது குரூப் ஆஃப் பிளான்ஸையோ வந்து ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க மிக்ஸ்டு பாப்புலேஷன் எல்லா மிக்ஸ்டு பாப்புலேஷன்லேருந்து அந்த இருக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் வந்து எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை வந்து ஷார்ட் அவுட் பண்ணி எதை பேஸ் பண்ணி ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க அப்படின்னா ஒன்லி தே மார்பாலஜிக்கல் கேரக்டர்ஸ் ஒய் பிகாஸ் ஹியர் தெர் இஸ் நோ ஜெனடிக்கல் கேரக்டர்ஸ் வில் நாட் பி எக்ஸ்போஸ் இசன்ட் இட் ஸோ அந்த மார்பாலஜிக்கல் கேரக்டர் அதோடய ஹைட்டு அதோட அந்த நெல்மணியோட அளவு ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎம் சேயிங் தட் பேடி ஸோ எல்லா கிராஃப்டுக்குமே வந்து என்ன அதிக விளைச்சில் தரக்கூடிய தாவரங்கள் வந்து தேர்ந்தெடுப்பாங்க ஓகேவா ஸோ அந்த செலெக்ஷனில் வந்து தெர் ஆர் டூ த்ரீ மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் இஸ் தெர் மாஸ் செலெக்ஷன் பியூர்லைன் செலெக்ஷன் க்ளோனல் செலக்ஷன் மாஸ் அப்படின்னாவே என்னது கூட்டமாக இருக்கிறது தான் மாஸ் அப்படின்னும் இல்லையா ஸோ மாஸ் செலெக்ஷன் அப்படின்றது என்னென்னா இட் இஸ் நத்திங் பட் சீட்ஸ் ஆஃப் பெஸ்ட்டு பிளான் சோயிங் டிசைடு கேரக்டர்ஸ் ஆர் கலெக்டட் ஃப்ரம் ஏ மிக்ஸ்டு பாப்புலேஷன் அதாவது பெஸ்ட்டு பிளான்ட் அதாவது ஒரு டிசைரபிள் கேரக்டர் இருக்கணும் இப்போ ஒரு சில ஒரு ஹண்ட்ரட் பிளான்ஸ் இருக்குது ஒரு வயலில் அப்படின்னா அந்த ஹண்ட்ரட் பிளான்ஸில் வந்து எந்த தாவரத்தோட விதைகள் வந்து நல்லா பெஸ்ட்டு குவாலிட்டியாக இருக்குதோ எல்லா அதை கனிகள் வந்து எந்த தாவரத்தில் பெஸ்ட் குவாலிட்டியாக இருக்கோ அதோடய விதைகளை வந்து என்ன பண்ணுவாங்க செலக்ட் பண்ணுவாங்க அந்த மிக்சடு பாப்புலேஷன்லேருந்து இந்த கலெக்டட் சீட்ஸ் ஆர் அலௌடு டு ரைஸ் த செகண்ட் ஜெனரேஷன் ஸோ அது மாதிரி என்ன பண்ணுவாங்க இது வந்து பாருங்கள் மிக்சடு பாப்புலேஷன்ஸ்லேருந்து அந்த ரெட் கலரில் இருக்கக்கூடியது செலக்டிவ்லி ப்ரெசன்டேஷன் அதை வந்து என்ன பண்ணுறாங்க செ அந்த செலக்டட் பெஸ்ட்டு குவாலிட்டி சீட்ஸை மட்டும் என்ன பண்ணுவாங்க அடுத்த ஜெனரேஷன்ஸில் வந்து என்ன பண்ணுவாங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அடுத்த விதை விதைச்சு வளர வைப்பாங்க அதில் இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெஸ்ட்டை செலக்ட் பண்ணுவாங்க ஓகேவா இந்த மாதிரி நல்ல ஒரு ஃபார்மர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி செவன் ஆர் எயிட் ஜெனரேஷன்ஸ் வந்து இந்த மாதிரி விதைகளை வந்து நேர்த்தியான விதைகளை தேர்ந்தெடுத்து புதிய தலைமுறை தாவரங்களை உருவாக்கி கொண்டே இருப்பாங்க ஓகேவா ஸோ

கா எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் மாஸ் செலெக்ஷன் கிரவுண்ட்நட் வெரைட்டி நம்ம நிலக்கடலில் இருக்குல்லையா அதில் வந்து டிஎம்வி டூ அண்டு ஏகே டென் இட்ஸ் அ ஸ்கிமேட்டிக் ரீப் இங்கே வந்து ஜஸ்ட் ஒரு பிக்சர் ஆய என்னது ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்காங்க இதுதான் வந்து என்னது மாஸ் செலெக்ஷன் நெக்ஸ்ட் வந்து பியோர் லைன் செலெக்ஷன் த பியோர் லைன் செலெக்ஷன் அப்படின்றது இட்ஸ் த ப்ரோஜனி ஆஃப் எ சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்டைன்டு பை எ செல்ஃப் ப்ரீடிங் பியூர் லைன் அப்படின்னா என்னென்னா ஹோமோஸைகோசிட்டி இருக்கக்கூடியது அதாவது செல்ஃப் பாலினேஷன் இருக்குல்ல அந்த அதே மாதிரி செல்ஃப் ப்ரீடிங் இருக்கக்கூடியதோட தலைமுறைகளை உருவாக்கக்கூடியது அது எப்படி இருக்கும் அப்படின்னா இட் லுக்ஸ் லைக் எ பேரன்ஷியல் கேரக்டர் தேர் இஸ் நோ நியூ கேரக்டர் வில் பி இன்ட்ரோ இன் தட் பர்டிகுலர் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஓகே ஸோ லைன் செலெக்ஷன் இஸ் த புரோஜனி ஆஃப் எ சிங்கிள் இண்டிவிஜுவல் அப்டைன்டு பை செல்ஃப் ப்ரீடிங் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் இண்டிவிஜுவல் பிளான்ஸ் செலெக்ஷன்ஸ் இது வந்து என்னது அப்படின்னா இண்டிவிஜுவல் பிளான்ஸ் செலெக்ஷன் அப்படின்னா திஸ் இஸ் ஆல்சோ கால்டு இண்டிவிஜுவல் பிளான்ஸ் செலக்ஷன் இன் லைன் செலெக்ஷன் லார்ஜ் நம்பர் ஆஃப் பிளான்ஸ் ஆர் செலக்டட் ஃப்ரம் ஏ செல்ஃப் பாலினேட்டட் கிராப் அண்ட் ஹார்வெஸ்டட் இண்டிவிஜுவல் செல்ஃப் பாலினேஷன் நடக்கும்பொழுது என்ன இருக்கும் அங்கே வந்து எதுவுமே வந்து நியூ கேரக்டர்ஸ் இருக்காது என்ன எந்த நியூ புது பண்புகளும் இருக்காது பெற்றோருடைய பண்புகள் அப்படியே இருக்கும் அப்போ பெஸ்ட் குவாலிட்டி பிளான்ட்டை எடுத்துகிட்டு அதை வந்து செல்ஃப் பாலினேஷன் பண்ணும்பொழுது என்னாகும் வரக்கூடியது எல்லாமே பெஸ்ட் குவாலிட்டியாகவே தான் இருக்கும் ஓகேவா ஸோ அது வந்து பியூர் லைன் செலக்ஷன் இண்டிவிஜுவல் பிளான்ட் ப்ரோஜனிஸ் ஃப்ரம் தெம் ஆர் எவால் எவால்யூட்டட் செப்பரேட்லி த பெஸ்ட் ஒன் இஸ் ரிலீஸ்ட் ஆஸ் எ பியூர் லைன் வெரைட்டி இஸ் சிமிலர் போத் ஜெனி ஆஃப் டைப்புக்கு அண்ட் ஃபீனோ டைப்புக்குள்ளே அந்த மாதிரி உருவாகக்கூடிய ப்ரோஜெனி வந்து என்ன இருக்கும் அதாவது ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் அதுலேருந்து உருவாகக்கூடிய தலைமுறை தாவரங்களுக்கு என்ன இருக்கும்னா it looks like a parental parent parental plant both morphologically as well as genetically okay next clonal selections clonal selection of it is nothing but a group of plants produced from a single plant through vegetative or asexual reproduction are called clones. a sexual reproduction, the plant which is not able to

அதான் வந்து ஒரு தாவரமாக வளர்த்தலாம் இப்போ ரோஸ் கட்டிங்ஸ் எல்லாம் நம்ம பண்ணுறோம் இல்லையா ரோஸ் கட்டிங்ஸ் அதே மாதிரி என்னது அந்த ரோஸ் கட்டிங் ரோஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அது வந்து விதைகள் போட்டு தான் வளரணும்னு இல்லை அதோடய கட்டிங்கை வச்சாலே வந்துடும் அதே மாதிரி முருங்கை மரம் நிறைய பிளான்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஏ குரூப் ஆஃப் பிளான்ஸ் ப்ரொடியூஸ் ஃப்ரம் ஏ சிங்கிள் பிளான்ட் அதாவது ஒரு ஒரே ஒரு தாவரத்துலேருந்து ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம் எந்த மாதிரி மெத்தடில் அப்படின்னா வெஜிடேட்டிவ் ஆர் ஏ செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஓகே அதாவது உடல் இனப்பெருக்கங்கள் மூலமாகவோ அல்லது பாலிலா இனப்பெருக்கத்தின் மூலமாகவோ ஒரு குரூப் ஆஃப் பிளான்ஸை ரீப்ரொடியூஸ் பண்ணலாம் அதுக்கு பேர் தான் வந்து என்னது க்ளோன்ஸ் ஓகே ஆல் பிளான்ஸ் ஆஃப் எ குளோன் ஆர் சிமிலர் போத் இன் ஜினோடைப் அண்ட் ஃபீனோடைப் செலெக்ஷன் ஆஃப் டிசரபிள் க்ளோன்ஸ் ஃப்ரம் த மிக்சடு பாப்புலேஷன் ஆஃப் வெஜிடேட்டிவ்லி ப்ரொபகேட் கிராப் இஸ் கால்டு க்ளோனல் செலக்ஷன்ஸ் அப்போ இந்த மாதிரி க்ளோன் செலெக்ஷன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க நல்ல நேர்த்தியான நல்ல அதிக விளைச்சலை தரக்கூடிய எல்லா விதத்துலேயும் பெஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட் எடுத்து அதிலிருந்து பல புதிய தாவரங்களை குளோனல் செலெக்ஷன் மூலமாக உருவாக்குவாங்க ஓகேவா ஸோ தீஸ் ஆர் த த்ரீ மெத்தட்ஸ் ஆஃப் செலெக்ஷன் இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மூன்று முறைகளில் வந்து பிளான்ஸ் குட் குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி ஈல்டிங் பிளான்ட் ஷுட் பி செலக்டட் அண்ட் இட் வில் பி கல்டிவேட்டட் அண்ட் மல்டிப்ளைடு அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டட் டு த ஃபார்மர்ஸ் ஃபார் தயர் கல்டிவேஷன்ஸ் ஓகே

Uh, always it will be diploid in nature if suppose that is the sex cells and the gametes and the that will be in the haploid in nature so this is the nature of the chromosomal segments okay so sexually reproducing organisms have two complete set of chromosomes in their somatic cells this is called diploid the gametic cells have only one set of chromosomes, this is called a haploid n haploid haploid means single diploid means double okay so this is natural nature that is, somatic cells appina body cells body cells epayume diploid in conditions la uh, sexual chromosome cells gamete cells male gamete or the female gamete whatever it may be that should be haploid in condition why because body cells always has a mitotic cell division the in the case of sexual cells

பல்பி ரீஜன் அந்த நம்ம சாப்பிட்றோம் இல்லையா அந்த ரீஜன் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் பட் அது வந்து இது அந்த மாதிரி இருக்கிறதுலலாம் இந்த மாதிரி பாலிப்ளைடிங் ப்ரீடிங்கோ அல்லது அதர் ட்ரீட்மெண்ட் பண்ணும் பொழுது இட் லுக்ஸ் லைக் எ பிக் பல்பி ரீசன் அந்த ஈட்டபிள் எடிபிள் போர்ஷன்ஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் ஒய் பிகாஸ் தட் இஸ் வெரி மச் ரிச் இன் விட்டமின் சி ஸோ அந்த எடிபிள் போர்ஷன் அதிகமாக இருக்கும் பொழுது வென் வி கன்சூம் இன் தட் வி ஆர் கெட்டிங் மோர் அமௌண்ட் ஆஃப் விட்டமின் சி ஆஸ் வெல் அஸ் இட் இல் பி வித் த ஹெல்ப் ஆஃப் கூஸ்பெரி வி ஆர் டூயிங் மெனி திங்ஸ் இல்லையா ஜாம் ஜாம் ஜெல்லி பிக்கிள்ஸ் எல்லாம் செய்யும்பொழுது அது எக்கனாமிக் வேல்யூபிளாக இருக்குது இந்த மாதிரி உணவுப் பொருள்களாகட்டும் காய்கறிகள் ஆகட்டும் இந்த பாலிப்ளாய்டி ப்ரீடிங் இஸ் மோஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு திங் இன் தட் பிளான் ப்ரீடிங் மெத்தட் ஓகே ஸோ அந்த மாதிரி வில் இட் மே பி இன்டியூஸ்டு இந்த பாலிப்ளாய்டிடி எப்படி இன்டியூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபிசிக்கல் ஏஜென்சி ஹீட் பண்ணுறதன் மூலமாக அல்லது கோல்டு ட்ரீட்மெண்ட் மூலமாகவோ அல்லது

கோல்டர் ஹீட் ட்ரீட்மெண்ட் எக்ஸ்ரேஸை வச்சு பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த மாதிரி நிறைய பாலிப்ளாய்டி ப்ரீடிங்கில் வந்து நீ ஹையர் கிளாஸில் லெவன்த் அண்ட் டுவெல்த்தெல்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய இதை இதை பற்றின பாலிப்ளாய்டிங் எலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து இங்கே என்னென்ன அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது மட்டும் நம்ம பார்க்கலாம் இங்கே ஸோ சம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிபிளாய்டி ப்ரீடிங் சார் சீட்லெஸ் வாட்டர் மெலன்ஸ் அண்ட் பனானாஸ் இப்போ சீட்லெஸ் வாட்டர் சீட் வாட்டர் மெலன் அப்படின்றக்குள்ளார சீட் ஆக்குபைஸ் மோர் அமௌண்ட் ஆஃப் ஸ்பேஸ்

அது வந்து ரொம்ப லார்ஜ் ஷூட்ஸாக இருக்கும் பொழுது ட்ரிப்ளாய்டு வெரைட்டி அப்படின்னு நல்ல அதோட டூ என் நம்ம சொமாட்டிக் செல்ஸ் அப்படின்னா டிப்ளாய்டு அப்படின்னு இருக்கும் அதை வந்து ட்ரிப்ளாய்டு பண்ணும் பொழுது அங்கே வந்து என்னது லார்ஜ் அம லார்ஜ் சைஸ் லார்ஜாக இருக்கும் அதே மாதிரி ட்ரவுட் டாலரன்ஸ் ட்ரவுட் டாலரன்ஸாக இருக்கும் பொழுது என்ன ஆகும் இட் வில் பி இட் கேன் லீவ் இன் த ட்ரவுட் கண்டிஷன்ஸ் ஆல்சோ தென் சிட்டிகேல் இஸ் எ ஹைப்ரிட் ஆஃப் வீட் அண்ட் ரை டு மேக் திஸ் பிளான் ஃபர்டெல் பாலிப்ளை இஸ் இன்ட்யூஸ்ட் இட் ஹாஸ் ஹையர் டயட்ரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இந்த ட்ரிட்டிகேல் அப்படின்றது இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் திங் சீம் ட்விட்டிக்கேல் இருக்குல்லையா ட்ரிட்டிகேல் இஸ் த ஃபஸ்ட் மேன்மேட் சீரியல் அதாவது முதன் முதலாக மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சீரியல் அப்படின்னா என்னென்னா ட்ரிட்டிக்கேல் அது என்ன அப்படின்றது இது வந்து ஒரு ஹைப்ரிட் ஹைப்ரிட் வெரைட்டி எது ரெண்டும் சேர்ந்தது அப்படின்னா ரெண்டு வேறுபட்ட பண்புகளை கொண்ட ரெண்டு வேறு சிற்றினங்கள் அதாவது வீட்டும் ரையையும் ஹைப்ரிடைசேஷன் பண்ணி உருவாக்குனது தான் ட்ரிட்டிக்கேல் ஓகே ஸோ ட்ரிட்டிகேல் அப்படின்றது என்னது வீட் அண்ட் ரை வில் பி ஹைப்ரிட் ஹைப்ரிட் அண்ட் இட் வில் பி ப்ரொடியூஸ் தி ட்ரிட்டிக்கேல் தட் இஸ் த ஃபஸ்ட்டு மேன்மேட் சீரியல் இந்த ட்ரிட்டிகேலில் வந்து என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இது ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் எஃப் ஒன் ஜெனரேஷன்ஸில் வந்து ஸ்டிரைல் பிளான்ஸாக உருவாச்சு ஓகேவா ஸோ இந்த ட்ரிட்டிக்கேல் அப்படின்றது இட்ஸ் எ ஃபஸ்ட்டு மேன்மேடு சீரியல் இது எதோட ரெண்டோட காம்பினேஷன் அப்படின்னா ட்ரிட்டிகம் டியூரம் அப்படின்ற ஒரு வெரைட் வீட் வெரைட்டியும் சீக்கியல் சீரியல் அப்படின்ற ஒரு ரை வெரைட்டியோட காம்பினேஷன் அது ரெண்டையும் ஹைப்ரடைசேஷன் பண்ணி உருவானது இந்த ட்ரிட்டிகம் டியூரம் அப்படின்றதோட குரோமோசோம் நம்பர் என்ன அப்படின்னா டூ என் ஈக்குவல் டு டுவெண்ட்டி எயிட் அதே மாதிரி சீக்கியல் சீரியல் ரை வெரைட்டிக்கு வந்து டூ என் ஈக்குவல் டு ஃபோர்டீன் ஓகே ஸோ இதோட குரோமோசோம் நம்பர் ஸோ இப்போ வந்து இது ஹைப்ரிடசேஷன் பண்ணும்பொழுது இதோட கேமிட் என்னவாக இருக்கும் ஃபோர்டீன் இன் டு செவனாக இருக்கும் இதோட கேமிட் வந்து ஆஃப் இல்லையா டூ என் ஃபோர்டின்னா எண்ணுக்கள் டு செவன் ஸோ இதை ரெண்டையும் ஹைப்ரிடைசேஷன் பண்ணும்பொழுது உருவாக்கும்பொழுது ஃபஸ்ட்டு எஃப்ஒன் ஜெனரேஷன் வந்து டுவெண்ட்டி ஒன்னாக இருந்தது ஓகேவா இந்த எஃப்ஒன் ஜெனரேஷன்ஸில் வந்து ஹைப்ரிட் வெரைட்டி வந்து ஸ்டிரைலின் கண்டிஷனாக இருந்தது ஸ்டிரைல் அப்படின்னா என்னது மலட்டுத்தன்மையுடையதாக இருந்தது ஸோ அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா அதை வந்து ஃபெர்டைல் பண்ணுறதுக்காக இந்த கால்சிசின் அப்படின்னு சொன்னோம் இல்லையா கால்சிசின் இஸ் அன என்சை விச் இஸ் யூஸ்டு டு டபுளிங் தி குரோமோசோம் நம்பர் ஸோ இந்த ஸ்டிரைலாக இருக்கிறத கால்சஸின் ட்ரீட்மெண்ட் பண்ணி ஃபார்ட்டி டூ அப்படின்ட்டு ஹெக்ஸாப்ளாய்டி டிட்டிக்கலை உருவாக்குனாங்க ஃபார்ட்டி டூ அதாவது டூ இங்கே வந்து டூ டூ என் ப்ளஸ் என் இல்லையா இது வந்து என்ன இருக்கும் அப்படின்னா த்ரீ எக்ஸாக இருக்கும் இந்த இடத்துல வந்து த்ரீ எக்ஸ் வரும் இங்கே வந்து என்ன இருக்கும் இந்த இடத்துல டூ டுவெண்ட்டி ஒன் குரோமோசோம் வந்து ஸ்டிரைலாக இருந்தனால அதை குரோமோசோம் டபுளிங் பண்ணி என்ன பண்ணாங்க ஃபார்ட்டி டூ குரோமோசோம் தட் இஸ் த ஹெக்ஸாப்ளாய்டு ட்ரிட்டிக்கேல் உருவாக்குனாங்க அந்த எக்ஸ் எக்ஸாப்ளாய்டு வந்து என்ன வர்றது ஃபெர்டைலாக இருந்தது ஓகேவா ஸோ இந்த மாதிரி பாலிப்ளாய்டு அப்படின்றது என்னது குரோமோசோம் நம்பரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தான் பாலிப்ளாய்டு இந்த இடத்துல கால்சீசன் யூஸ் பண்ணி ட்ரிட்டிக்கேல் அப்படின்ற ஒரு தாவரத்தை உருவாக்குனாங்க ஓகேவா அதே மாதிரி இட்டா இதுக்கு என்ன கெப்பாசிட்டி அப்படின்னா இட்டாசனால் ஹையர் டயட்ரி ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் இதுக்கு அதிக அளவு இருந்தது அதே மாதிரி ஹையர் டயட்ரி அப்படின்றக்குள்ள ப்ரோட்டீன் கண்டென்ட் ரயில் இருந்ததும் வீட்டில் இருக்கக்கூடிய ஃபைபர் கண்டென்ட்டும் ரெண்டும் தான் இருந்தது அதே மாதிரி ரஃபானா இஸ் ப்ராசிகோஸ் அண்ட் அல்லோடெட்ராப்ளாய்டு பை கால்சிசின் ட்ரீட்மெண்ட் ரஃபானஸ் அண்டு ரஃபானோ ரஃபானோ சட்டைவஸ் அண்ட் பிராசிக்கா ஓலரேசியா அப்படின்ற ரெண்டு தாவரங்களை கலப்பணம் செய்து ரஃபான சட்டைவஸ் அண்டு பிராசிகா ஓலரேசியா அப்படின்ற ரெண்டு பிளான்ஸை வந்து ஹைப்ரடைசேஷன் பண்ணி உருவானது வந்து என்னது ரஃபானா பிராசிகா இதுலேயும் வந்து என்ன இருந்தது அல்லோ டெட்ராப்ளாய்டு அப்படின்னாக்குள்ளார அல்லோ டெட்ராப்ளாய்டு அப்படின்னாக்குள்ள என்னது ஃபோர் என்னாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த டெட்ராப்ளாய்டில் வந்து அதுவும் என்னது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன்ஸ் வில் பி ஸ்டிரைலாக இருந்து கால்சிசன் ட்ரீட்மெண்ட் பண்ணி டபுளிங் பண்ணும்பொழுது ஆகுது ஃபெர்டைல் ரஃபானோ பிராசிகா அப்படின்ற ஒரு பிளான்ஸ் உருவானது இது எல்லாமே வந்து என்னது அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் பாலிப்ளாய்டி ப்ரீடிங் இன்னும் நிறைய இருக்குது உங்களுக்கு பாலிப்ளாய்டி ப்ரீடிங் அப்படின்னாக்குள்ளார அது பாலிப்ளாய்டிஸ் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா பாலிப்ளாய்டி மூலம் உருவாகின தாவரங்கள்லாம் வந்து விகரஸ் இன்வெர்டஸ் ஆஃப் நியூ ஹேபிடேட் அதாவது புதுசாக ஒரு ஹேபிடேட்க்கு வந்து ஈஸியாக வந்து அக்யூமுலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் ஓகேவா அதே மாதிரி

ஸோ மியூட்டேஷன் ப்ரீடிங் அப்படின்றது